ட நன், நான் ஏன்டா நடுஜாமத்தில் சுடுகாட்டுக்கு போனோம், காசையும் பிடுங்கிட்டு சுடுகாட்டுக்கு வேற போன்றானே, அந்த மாதிரி தான் இருக்கு இந்த நன் படத்துடைய கதையும். டீமன் வேலை கூடிய பாஸ்ட் லைஃப் பத்தின கதையை சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் எல்லாரும் இந்த படத்தை பார்த்தோம். ஆனா கதை 1952 ரொமானியால ஒரு மிகப்பெரிய சர்ச்சுக்குள்ள நடக்குது. இதுல என்ன புதுமனா, அந்த சர்ச் ஒரு காட்டுக்குள்ள தனிமையா இருக்கு. கிட்டத்தட்ட டாப் வியூவில் ஒரு ஹாரி பாட்டர் கோட்டை மாதிரி இருக்கு. அந்த கோட்டைக்குள்ள பல வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்குள்ள இருக்க டீமனை தீய சக்திகள் வெளியே எடுத்துன்னு வர முயற்சி பண்றாங்க. அது கரெக்டா வெளியே வர நேரத்துல அது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அங்க இருக்கிற பாதிரியார்கள் சங்கம் அந்த தீய சக்திகளை அழிச்சு அந்த டீமனை பூமிக்குள்ள வெளியே வர நேரத்துல போட்டு அமுக்கி பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது இயேசுநாதருடைய உண்மையான ரத்தத்தை ஒரு சொட்டு அந்த பூமிக்குள்ள விட்டு மூடிடுறாங்க. அந்த டீமனும் அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்சு போகுது. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு வேர்ல்டு வார் டூ நடக்கும்போது வானத்துல இருந்து அப்ப நடக்கிற போரால வானத்துல இருந்து விமானத்துல பல குண்டுகள் வீசப்படுது. அப்போ அந்த கோட்டைக்குள்ளும் பல குண்டுகள் வந்து விழுது. அது கரெக்டா அந்த டீமனை எங்க புதைச்சிருக்காங்களோ அங்க விழுந்து அந்த பூமி பிறந்துக்குது. சோ இப்ப டீமன் வெளியே வருது. அந்த டீமன் தான் வேலக். அதுக்கு இப்ப தேவை ஒரு தூய ஆத்மா. அதுக்கு இப்போ தேவை ஒரு மனித உடம்பு. ஏதாவது ஒரு மனித உடம்புக்குள்ள புகுந்து இந்த உலகத்தையே தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிற அந்த வேலக் அந்த சர்ச்ல இருக்கிற ஒவ்வொரு நன்னுக்குள்ளேயும் புகுந்துக்க ட்ரை பண்ணுது. இதுக்கு இடம் கொடுக்காத ஒவ்வொரு நன்னும் சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அப்படி இடம் கொடுக்காம தூக்கு போட்டு ஜன்னலிருந்து எகிரி குதிச்சு ஒரு நன் சூசைட் பண்ணி சாகுறாங்க. அங்கிருந்தா இந்த படத்தோட டைட்டில் த நன்னு போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கதையை சொல்லும்போது ஆஹா ஓஹோ செம்ம பயம் உண்டாகும் போல இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சிக்கனா மிகப்பெரிய ஏமாற்றம். நம்ம வீட்டு இருக்க சின்ன குழந்தையும் கூட இந்த படத்தை பார்த்து பயப்படாது. ஏதாவது ஒரு சீன்லயாச்சு நம்மளை நல்லா பயமுறுத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா சாரி, படத்தை நீங்க எப்படி பார்த்தாலும் பயம் வராது. படத்துடைய சவுண்ட் டிசைன், காஸ்டியூம், ஆர்ட் டைரக்ஷன், ஃபோட்டோகிராஃபின்னு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் நமக்கு தேவை அல்டிமேட் பயம். அது இங்கே டோட்டலாக மிஸ்ஸிங். படத்துடைய ஒரே ஆறுதல் என்னென்னா டைசா ஃபாமிகா, அவங்க தான் இந்த படத்துடைய கதாநாயகி. அவங்களும் ஒரு நன் கன்னிகாஸ்திரி தான். பேய் ஓட்டுற அம்மாவை வராங்க. அப்புறம் அதே சர்ச்சில் பேய் ஓட்டுறதுக்கு ஒரு ஃபாதர் வராரு, கிட்டத்தட்ட பூசாரி மாதிரி. இந்த பூசாரியும் அந்த பேய் ஓட்டுற அம்மாவையும் வேர்டிகன் சிட்டியில் இருக்க சர்ச்லேருந்து அனுப்புகிறாங்க. போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், அந்த ரொமானியில் இருக்க சர்ச்சுக்குள்ளே ஏதோ அமானேஷன் இருக்குன்ட்டு. யாருமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள இருக்கிற சர்ச்ல இவங்க ரெண்டு பேர் மட்டும் போய் ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த படத்துடைய பயம்னு சொல்ல போனா இதுதான். பேயே இல்லாத நம்ம ஊர்ல கூட நடுராத்திரி ஒரு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க அப்படின்னா போயிட்டு வருவாங்களா? அந்த சர்ச் பின்னாடி ஒரு மிகப்பெரிய சுடுகாடு இருக்கு. ராத்திரி நேரத்துல ரொம்ப சாதாரணமா இந்த பூசாரியும் அந்த பேய் ஓட்டுற அம்மாவும் அந்த இடத்துக்கு கையில ஒரு ராந்தல் விளக்க தூக்கிட்டு சும்மா நடந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட இதே மாதிரியே போகுது. இந்த படத்துல எங்கேயாச்சும் பேய் வந்துருமா அப்படின்ற பயம் எல்லாம் ஆடியன்ஸ்க்கு இல்ல. எதுக்குடா இந்த இடத்துக்கு போனீங்க, இந்த இடத்த பார்க்கவே பயமா இருக்கே அப்படின்ற எண்ணம் தான் ஆடியன்ஸ்க்கு தோணுது. அவ்வளோ பெரிய சர்ச்சுக்குள்ள ஒரு ஃபாதர் அண்ட் சிஸ்டர் இந்த ரெண்டு பேர் மட்டும் டிராவல் பண்றாங்க. காட்டுக்குள்ள ஒரு பங்களா, அந்த பங்களாக்கு பின்னாடி மிகப்பெரிய சுடுகாடு, சுத்தி காட்டு மரங்கள், இதுல கும்முன்னு இருட்டு வேற. அந்த சிச்சுவேஷனே ஒரு லோன்லியான ஃபீலை கிரியேட் பண்ணி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது. அது மட்டும்தான் இந்த படத்துல இருக்க ஒரே ஒரு பிளஸ். அதை தாண்டி பயம் அப்படின்னா பேய் வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது, பேய வித்தியாசமா காட்டுறாங்க, பேய் பயங்கரமா அது அட்ராசிட்டி பண்ணுது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன் வருமானு பாத்தீங்கன்னா சத்தியமா இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வேலை வெட்டியே இல்லாம ரொம்ப வெட்டியா இருந்துகிட்டு ஏதாச்சும் ஒரு படத்தை டைம் பாஸ்க்கு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த நன் படம் தேருமா தேராதான்னு தெரியல. சோ அதுக்கு மேல உங்க இஷ்டம். காஞ்சரிங் சீரீஸ்ல அல்டிமேட் லீடா வர்றது ப்ரொஃபசர் எட்வர்ட் லோரைன். அந்த லோரைன் கேரக்டர் நடிச்ச வெரா ஃபாமிகாவுடைய ஓன் சிஸ்டர் தான் டைசா ஃபாமிகா ரியலாவே. அது இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் தான். மேபி இந்த படத்தையும் ஒரு சீரீஸா கண்டினியூ பண்ணாங்கன்னா லோரைன் கேரக்டருக்கும் இந்த பேயோ டிராமாக்கும் ஏதோ ஒரு லிங்க ஃபியூச்சர்ல நிச்சயமா கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ண கரன் ஹார்டி இது ஒரு கிளாசிக்கல் ஹாரர் ஃபிலிம் ஸ்டைல் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பரவலா சொல்லிட்டு தெரியறாரு. அது உண்மைதான். இந்த படம் பாக்கிறதுக்கு ரொம்ப கிளாசிக்கலான மேக்கிங் ஸ்டைல் இருக்கு. படம் ஃபுல்லா 99% கும்முன்னு இருட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ படம் பார்க்குற இந்த 2 hours தேட்டரோட ஆடிட்டோரியம் கும்முன்னு இருட்டிலே இருக்கும். அது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கோ இல்லையோ படம் பார்க்க வந்த கார்னர் சீட் கப்புள்ஸ்க்கு ரொம்ப அம்சமாக யூஸ் ஆயிருக்கு. ஹாரர் படமான காஞ்சரிங் சீரீஸில் காஞ்சரிங் 1, காஞ்சரிங் 2, ஆனபெல் பார்ட் 1, பார்ட் 2, அதுக்கடுத்து அந்த சீரீஸில் வர 5th படம் தான் த நன். அதனாலே இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 10th இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அண்ட் ஸ்டோரி ரைட்டர் யார்னா ஜேம்ஸ் வான். அவரு தான் காஞ்சரிங் 1st part அண்ட் 2nd partக்கும் டைரக்டர். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7th partக்கும் அவர் தான் டைரக்டர். அடுத்து ரிலீஸ் ஆக போற அக்வாமேன் படத்துக்கும் அவர் தான் டைரக்டர்.
இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு வேர்ல்ட் லெவலில் மிகப்பெரிய டைரக்டர் லிஸ்ட்டில் ஜேம்ஸ் வானும் ஒருத்தர். ஆனால் த நன் படத்தை அவர் டைரக்ட் பண்ணல, இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு கரண் ஹார்டி. அவர் இந்த படத்துக்கு முதல் முதல்ல இந்த ஸ்டோரி ஆஃப் வேலக்னு தான் பேர் வச்சாரு. இந்த டைட்டிலை கேள்விப்பட்ட ஜேம்ஸ் வான், இந்த டைட்டில் ஒன்றும் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை, காஞ்சிரிங் 2 படத்திலே பேயை நன்னாக காமிச்சதால் அமெரிக்காவில் இருக்கிற பல கத்தோலிக்க சர்ச்சுகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு 4 சீனில் நன்னை பேயை காமிச்சதுக்கே அந்தளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா, படம் ஃபுல்லாக ஒரு நன்னை பேயாவே காமிச்சா அது எந்த அளவுக்கு சர்ச்சைக்குரிய விஷயமா பரவும். ஸோ த நன்னுன்ற கேரக்டர் தான் இந்த படத்துடைய அட்ராக்டிவே. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் பேர் வைக்கிறதால அது ஒரு இன்டைரக்ட் பப்ளிசிட்டி கூட. ஸோ இந்த படத்துக்கு த நன்னுன்னு சூஸ் பண்ணது ஜேம்ஸ் வான் தான். நிச்சயமாக இந்த படத்துக்கு இப்போ இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய டைட்டில் வச்சது தான் ஒரு முக்கிய காரணம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பயமே இல்லை இந்த நன் படத்தை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் கொஞ்சம் பயத்தோடு தான் பார்க்குறாங்க. டே எங்கேயாச்சும் பயமுறுத்துங்கடா அப்படின்னு கெஞ்சி கேட்டுகிட்டே பார்க்குறாங்க. படம் முடியும் போது ஏதோ ஒரு கதையை சொல்லி பூசி மொழிகி கொஞ்சோடு பயமுறுத்தி இதுதான் படம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி அமைச்சிடுறாங்க. கடைசியில் அந்த வேலக் பேய் எப்படி அடிக்கிறாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்டோட பிளட் இப்போ எங்கே இருக்குது அப்படின்ட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே தேடுறாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த பாட்டிலை கையில் எடுத்துகிட்டு வந்து வேலக் பேய் கிட்ட போனால் பாட்டிலுக்குள்ளே ரத்தத்தை காணும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடனே வேலக் பேய் சிரிக்குது. நம்ம பேய் ஓட்டுற பூசாரி அம்மாவை கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. ஐயோ ஜீசஸ் கிறிஸ்டோட ரத்தம் எங்கே போச்சு, எங்கே உடஞ்சி கீழே விழுந்துச்சு அப்படின்னு ஆடியன்ஸ் பதப்பதப்பில் பார்க்கும்போது அது கடைசியில் ஜீசஸோடைய புனித பிளட் நம்ம பேய் ஓட்டுற அம்மாவோட வாய்க்குள்ளே இருக்குது. அதை பொழிச்சின்னு வெத்தலை பார்க்க மின்னு துப்புற மாதிரி நம்ம வேலைக்கு முடிஞ்ச துப்பிடுறாங்க. அவ்வளோதான், பேய் உருகி தூள் தூளாயிடுது. படத்துடைய கதை 1952 போகுது, ஆனால் காஞ்சினிங் சீரீஸ் 1970 வந்துச்சு. வேலக் பேயை இப்போ நீங்கள் அழிச்சிருந்தீங்கன்னா காஞ்சினிங் 2 எப்படி வேலக் பேய் வந்துச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பீங்கல்ல. அதுக்காகவே சின்ன சின்ன லீடு, இந்த பேய் முழுசாக சாகலை. படம் முடியும்போது திரும்பவும் ப்ரொஃபஸர் எட்டன் லாரெனை காமிச்சு, திரும்ப இந்த பேரானார்மல் ஆக்டிவிட்டியையும் காமிச்சு, ஒரு ஹாரர் டாக்குமெண்ட்ரியை காமிச்சு, இந்த வழியாக திரும்பவும் அந்த வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. எப்படியோ ஒன்று முடிச்சு தொலைங்க. ஓவராலாக த நன்னுன்ற டைட்டிலுக்காகவே வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கான்ட்ரவர்ஷியில் கிரியேட் பண்ணி ஒரு நல்ல ஓப்பனிங்கை சம்பாதிக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மிக மிக சுமாரான படம். த நன் அப்படின்றத NONE அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தில் ஒன்றுமே இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வேலைக்குன்ற பேய்க்கு அந்த நன்க்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்டோரி எதுவுமே இல்லை. அந்த வேலைக்கையும் லாஸ்ட் ஒரு 5 தான் காட்டுறாங்க, படம் ஃபுல்லாகவும் வரல. ஸோ ஓவராலாக மிகப்பெரிய த்ரில் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படத்துக்கு 175 எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்துக்கு தாராளமாக ஒரு 75 கொடுக்கலாம், மிச்சம் 100 லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்போ இந்த கூட தூக்கி தூக்கலாம். What is this? Hey! Carvat!